சிக்கன் கிஃப்ட் ஐட்டம் இந்த மாதிரி பீகாக் டைப்பில் எல்லாம் நம்ம கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். நாலு சைடுமே வந்து நம்ம தீபமாக யூஸ் பண்ணிக்கலாம். திரி போட்டு தீபம் ஏற்றுற மாதிரி இருக்குது பாருங்கள். சென்டரில் வந்து பீகாக்கு. எங்கள் வீட்டு கிரக பிரவேசத்துக்காக நான் இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டு எல்லாம் வச்சுட்டு நம்ம அந்த பீகாக் டிசைன் காமிச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி வச்சு பேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சேன் இந்த பீகாக் டிசைன் வந்து ப்ளவுஸ் பிட் வச்சு பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே மஞ்சள் குங்குமத்துக்கு இந்த மாதிரி வெற்றிலை மாதிரியே எல்லாம் கிடைக்குது. வெற்றிலை மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கிற மாதிரி இந்த மாதிரி டிசைன் வச்சு ப்ளவுஸ் பிட் கூட இந்த மாதிரி பேக்கிங் பண்ணியிருக்கேன். பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுடைய பேர் எழுதி இந்த மாதிரி லேபிள் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுக்குறப்ப அவங்களுடைய பேர் பார்த்துட்டு ஈஸியாக நம்ம கிஃப்ட் கொடுக்குறப்ப ஈஸியாக இருக்கும். ஃபங்க்ஷனில் நம்ம பிஸியாக இருப்போம், அந்த டைத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதில் வந்து நீங்கள் பேர் எழுதி ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவங்களுடைய பெயர்கள் பார்த்து எடுத்து கொடுக்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஆல்ரெடி நான் எல்லாமே பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றுலேயுமே இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து டவுட்ஸ் இல்லாமல் நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுடைய பெயர்கள் பார்த்து ஈஸியாக எடுத்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பெயர் எழுதி வச்சுருக்கேன். இந்த லேபிள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், வேலையும் ஈஸியாகிரும். எல்லா பேக்கிங்குமே இந்த மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரங்கோலி கோலம். நம்ம கோலப்பொடியெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ரங்கோலி டிசைன்ஸ் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னா பூஜா ரூம்லையெல்லாம் அவங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரியும் நான் ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக போட்டிருக்கேன். இதுவும் இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் பிட் வச்சு பேக் பண்ணி மஞ்சள் குங்குமம் கூட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூஜை அறையில் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் நம்மளுடைய ஞாபகம் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வச்சுட்டு அது கூட இந்த ரங்கோலி டிசைன் இப்படி வச்சு நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிட்டோம் பாருங்கள். நம்மளுக்கு அந்த டைத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. ரெடியாக இந்த மாதிரி எல்லாம் பேக்கிங் பண்ணி நம்ம வச்சாச்சு அப்படின்னா ஃபங்க்ஷனில் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேபிள் ஒட்டியிருப்பேன். இந்த மாதிரி லேபிள் எல்லாம் வந்து கடைகளில் விற்கிது. வாங்கி இதே மாதிரி லேபிள் ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா பேக்கிங்லேயும் இதே மாதிரி தான் நான் லேபிள் ஒட்டி வச்சுருக்கேங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அவங்களுடைய பேர் பார்த்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி லேபிள் ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டைத்தில் நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக வேலையாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய பேர் எழுதி இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுக்குறப்ப அவங்களுக்கு நம்மளுடைய ஞாபகார்த்தமாகவும் இருக்கும். நம்மளுக்கு டைம் இருக்கிறப்ப இதெல்லாம் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிஃப்ட் கொடுக்கையில் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாமே வந்து நான் ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் தர்றேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ரேட் கம்மியிலேயே உங்களுக்கு நான் கொரியர் பார்சல் அனுப்பி வைக்கிறேன். கடைகளிலெல்லாம் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வந்து உங்களுக்கு ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இதே ஆன்லைனில் நம்ம வாட்ஸ்அப் ஆர்டர் பண்ணி வாங்குறப்ப உங்களுக்கு ரேட் ரொம்பவுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். மறக்காமல் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா துளசி மாடம். இப்போ இந்த மாதிரி பொட்லி பேக்கிங்கில் வருது. இப்போ பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பூஜா ரூமில் வைக்கிறப்ப எப்போவுமே நம்மளுடைய ஞாபகம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். துளசி மாடம் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கம்மியாக இருக்கும், லோயஸ்ட் ப்ரைஸ் தான். கிஃப்டெல்லாம் கொடுக்கறதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி துளசி மாடமெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுவும் வந்து எல்லாமே நான் ப்ளவுஸ் பிட்டில் வச்சு பேக்கிங் பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பேக் பண்ண ஐட்டம் எல்லாமே இப்போ இதில் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே பாருங்கள், ப்ளவுஸ் பிட் போட்டு எல்லாமே பேக்கிங் பண்ணி வச்சுட்டாங்க. ஆல்ரெடி எனக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். ரெண்டு மூணு வெரைட்டியாக ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் ப்ளவுஸ் பிட் போட்டு போட்டு இதே மாதிரி பேக்கிங் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாத்துலேயும் மறக்காமல் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். நம்ம தாம்பூலம் கொடுக்குறப்ப மஞ்சள் குங்குமம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, அதனால் எல்லா பேக்கிங்லேயுமே மறக்காமல் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுருங்க. ஏன்னா நம்ம தாம்பூலம் அப்படின்னாலே மஞ்சள் குங்குமம் நம்ம லேடிஸ்க்கு கொடுக்கறது ரொம்ப முக்கியம், நல்ல விஷயம். அதுவும் இல்லாமல் வீடு கிரக பிரவேசம், அப்புறம் நம்ம வீட்டில் வளைகாப்பு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மஞ்சள் குங்குமம் தான் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாத்துலேயுமே நான் லேடிஸ்க்கு கொடுக்கறதே தான் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருக்கேங்க. இது பாருங்கள், செம க்யூட்டாக சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாகவே அப்படியே சில்வர் கலரு, சந்தன குங்குமத்துக்காக மூடி போட்ட மாதிரி. ரொம்ப எல்லாமே நான் ஆன்லைன் பண்ணுறதுனால எனக்கு எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் கிடைக்கும். அதே மாதிரி நான் சேல் பண்ணுறப்பவும் எல்லாமே ரேட் கம்மியில் தான் அவங்களுக்கும் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கும் கொடுப்பேன். அதிகமாக லாபம் வைக்க மாட்டேன். அப்போ அவங்க கடையில் வாங்குறத விட எங்கிட்ட சீஃப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி தாங்க எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருக்கும்.
இது வந்து நான் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக தான் இந்த ஐட்டமும் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது கூட இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் அட்டாச்சட் ஆன மாதிரி இந்த மாதிரி நானே ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். மேலே விற்கிறதையவே நான் வாங்கிட்டேன். எனக்கே இதாக இருந்தது, ஐயோ நம்ம இவ்வளோலாம் செய்கிறோமே நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின்னா டைம் பத்தலை அப்படின்ட்டு இப்போ கடையில் விற்கிற அந்த ரெடிமேட் பேக்கெட்டையவே நான் வாங்கிட்டேங்க. இப்போ அது கூடவே இந்த மாதிரி கிருஷ்ணருடைய பாதம் ரொம்ப அழகாக இருக்கும். கிருஷ்ணர் பாதம் பூஜைக்கு வைக்கிறப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி நம்ம சந்தன குங்குமம் கிண்ணம் இதுவும் மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கிற மாதிரி தான். இப்போ எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே நான் லேபிள் ஒட்டியிருக்கேங்க. லேபிள் ஒட்டினா மறக்காது அப்படின்னு, ஏன்னா நான் ஒரு மூணு நாலு வெரைட்டிஸாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். ரிட்டன் கிஃப்ட்டே மூணு நாலு வெரைட்டிஸாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிரித்து வச்சுருக்கிறேன்னா அதனால் ஞாபகம் இருக்காது இல்லையா யார் யாருக்கு கொடுக்குறோன்னா. அதனால் நான் யார் யாருக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும்னு பிரியப்பட்டனோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே பின்னால் நான் எழுதியிருக்கேன் நோட் பண்ணி. அந்த மாதிரி அது பார்த்து கொடுக்குறப்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது குங்குமம் போட்டுக்கலாம் இதில். அது கூடவே இந்த கிருஷ்ணர் பாதமும் இந்த மஞ்சள் குங்குமமும் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த குங்குமம் பாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வாங்கி ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு தான். அதனால் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே அழகாக இருக்கும். இதுலேயும் எல்லாமே வந்து பின்னால் வந்து நான் பேர் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத. குங்குமம் போடுற பாக்ஸ்லேயே இந்த மாதிரி டிசைன் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா பேக் பண்ணி வச்சுட்டு பின்னால் லேபிள் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் அப்போ முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த டைத்தில். இது வந்துட்டு நான் நிறைய ரெடி பண்ணியிருக்கேங்க. நாங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் நாராயணியம் பாராயணமெல்லாம் எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வச்சுருக்கிறதுனால நிறைய பாராயணத்துக்கு வர லேடிஸ் எல்லாம் வருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே நிறைய கிஃப்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் நான். அதனால தான் வந்து உங்ககிட்ட அடுத்தடுத்த கிஃப்ட்டு நான் காமிச்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். இதுவும் ஒரு கிஃப்ட்டு தான். இதுலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி டிசைனு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் இதில் பாருங்கள், சென்டரில் வந்து விநாயகர் இருப்பார். இந்த கிஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் விநாயகர் இருப்பார். இதில் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் தான் எல்லா கிஃப்ட்டுமே நான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு லுக்காகவும் இருக்கணும், சீஃப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாமே பார்த்து பார்த்து தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே நிறைய நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஏற்கனவே என்னுடைய சேனலில் ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டமெல்லாம் நிறைய இருக்குது. அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து மேக்னெட்டுங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் பீரோலையெல்லாம் ஒட்ட வச்சுக்கிற மாதிரி. இதெல்லாமும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சாமியுமே இதில் வந்து உங்களுக்கு இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி வீணையை வச்சுருக்கிற மாதிரி சரஸ்வதி, சரஸ்வதியிலேயே இந்த மாதிரி டைப்பு நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஆடுற மாதிரி கீ செயின். இதுவும் வந்து உட்டன் டைப்பு தான், உடையாது, ஒன்றுமே ஆகாதுங்க. இது எல்லாமே ஏற்கனவே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாமே வந்து மேக்னெட்டு தாங்க. இதெல்லாமும் வந்து மேக்னெட்டு தான். லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. பரதநாட்டியம் ஆடுற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய இதில் வந்து டிசைன்ஸ், எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி நின்றுட்டுருக்கிற மாதிரி ஆண்டாள் டைப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் டீ லைட் ஹோல்டரு. டீ லைட் ஹோல்டர் அப்படின்னா இங்கெல்லாம் வந்து நம்ம கார்த்திகை தீபம் இல்லை இப்போ டிசைனாக ரெடிமேட் லேம்ப்லாம் வருது இல்லைங்களா, குட்டியாக மெழுகுதிரி லேம்ப் இந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ எங்கள் வீடு கிரகப்பிரவேசத்துக்கு இதுவும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஐடியா பண்ணியிருந்தேன். கார்த்திகை தீபத்தப்பெல்லாம் வந்து நம்ம இங்கே ஒரு கார்த்திகை விளக்கு, ரெடிமேடில் வைக்கிற கார்த்திகை விளக்கும் வச்சுக்கலாம், இல்லை ஒரிஜினல் கார்த்திகை விளக்கும் நீங்கள் இந்த இடத்துல எல்லாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து மெட்டல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த இடத்துல மேலே வந்து நம்ம தீபம் பருத்தி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வந்து எண்ணெய் ஊற்றாதீங்க. டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய தீபங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அழகுக்கு வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஷோகேஸ்லேயும் இந்த மாதிரி எல்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த இடத்துல வந்து கீழே அவங்க ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே நம்ம தீபம் டெக்கரேஷன் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி மெழுகு திரியில் இருக்கக்கூடிய டெக்கரேஷன் லேம்ப்ஸ் மாதிரி விற்கிது. இப்போ பீகாக் இங்கே இருக்குங்களா, அது கீழே வந்து நம்ம இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறப்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்ல லுக்காகவும் இருக்கும். இந்த வெள்ளி சந்தன கிண்ணம் என் கூட பிறந்தவங்களுக்கு நான் கிரகப்பிரவேசத்துக்காக ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் என்னென்ன ரிட்டர்ன் கிஃப்டெல்லாம் நான் கொடுத்தேன், அந்த மாதிரி கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம், நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எப்படியெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள்
வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் உங்கள் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுங்க. நீங்களும் சந்தோஷமாக இருங்க, கொடுக்கக்கூடிய அவங்களும் சந்தோஷமாக உங்களை மனசார வாழ்த்துவாங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.